Welcome to Bilingual E-Lectures for Diploma Students, Engineering Chemistry 1, 3.1, Technology of Water, Lecture number 10, sponsored by Directorate of Technical Education, Chennai. So, we will continue the process, reverse osmosis process. The reverse osmosis process, mukkiyama pathingana, the kadal neera, kudiyada neera maathrathukku indha method dhaan use pandranga. So, before going through this reverse osmosis, we should know what is meant by osmosis. முதல்ல ஆஸ்மோசிஸ்னா என்ன, சவ்வோடு பரவல் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். அப்படின்னா என்ன, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கன்சிடர் திஸ் காலம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர். இதில் ரெண்டு காலம் இருக்குது, C1 C2 ரெண்டு காலம் இருக்குது. அண்ட் இட் இஸ் பீங் செப்பரேட்டட் பை எ மெம்பரேன், செமி பெர்மியபிள் மெம்பரேன் சொல்கிறோம். இதில் C1ங்கிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் திஸ் சொல்யூஷன், C2ன்றது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் திஸ் சொல்யூஷன். லெட் அஸ் அசியூம் தட் C1 இஸ் கிரேட்டர் தேன் C2. C1ஓட கான்சன்ட்ரேஷன் அதிகம் அப்படின்னு வச்சுக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதில் சால்ட் அதிகமாக இருக்குது, இது சால்ட் வந்து இதில் கம்மியாக இருக்குது. ஸோ அதுதான் நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ கன்சிடர் டூ சொல்யூஷன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் C1 அண்ட் C2 செப்பரேட்டட் பை மீன்ஸ் ஆஃப் செமி பெர்மியபிள் மெம்பரேன் அண்ட் அசியூம் C1 இஸ் கிரேட்டர் தேன் C2. அப்படி தான் நம்ம மீன் பண்ணுறோம். ஏ செமி பெர்மியபிள் மெம்பரேன் அலவ் த சால்வெண்ட் மாலிகூல்ஸ் டு பாஸ் த்ரூ அண்ட் நாட் த சொல்யூட். ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த செமி பெர்மியபிள் மெம்பரேன் சால்வன் மாலிகூல்ஸை இது வழியாக அனுப்பிச்சிரும். பிகாஸ் அதில் உள்ள போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், போர்ஸ்னால் மைனூட் ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் என்ன பண்ணுன்னா சால்வன் மாலிகூல்ஸை அது வழியாக அனுப்பிச்சிரும். ஏன்னா சால்வன் மாலிகூல்ஸோட சைஸ் வந்து மேபி இட்ஸ் வெரி ஸ்மால் இன் சைஸ், அப்போ அதை அனுப்பிச்சிரும். ஆனால் சால்ட் இந்த மெம்பரேன் வழியாக போக முடியாது, பிகாஸ் அந்த போர்ஸோட சைஸ் வந்து இட் கேனாட் அலோவ். அந்த போர்ஸோட சைஸை விட சால்ட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் அது அலோவ் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் நேரத்தில் இங்கிருந்து எங்கே வந்து சால்வெண்ட் அதிகமாக இருக்கோ அங்கிருக்கு சால்வெண்ட் வந்து குறைச்சலாக கான்சன்ட்ரேஷன் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் இருக்கிற நோக்கி கிராஜுவலாக அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகும்போது இந்த மெம்பரேன் மேலே ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எக்ஸர்ட் ஆகும்போது பாருங்கள், இந்த பேசேஜ் ஆஃப் சால்வெண்ட் மாலிகூல்ஸ் ஃப்ரம் C2 to C1 வில் டேக் பிளேஸ் அன்டில் போத் கான்சன்ட்ரேஷன் பிகம்ஸ் ஈக்குவல். நான் சொன்னேன் C1ஓட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன். அப்போ என்ன ஆகும்னா, இங்கிருந்து தட் இஸ் ஃப்ரம் ஹியர் த சால்வெண்ட் மாலிகூல்ஸ் வில் கோ த்ரூ. இங்கிருந்து சால்வெண்ட் மாலிகூல்ஸ் இப்படி போக ஆரம்பிச்சிடும், இந்த C2லேருந்து இந்த பக்கம் C1க்கு போக ஆரம்பிச்சிடும். அப்போ போகும்போது என்னாகும்னா, ரெண்டு பக்கமும் சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் சமமாக வர்ற வரையும் இது போக ஆரம்பிச்சிடும். அப்போது தீஸ் மாலிகூல்ஸ் வில் எக்ஸர்ட் அ ப்ரெஷர் ஓவர் திஸ் மெம்பரேன். அப்போ இங்கிருந்து அந்த மாலிகூல்ஸ் இங்கே ட்ராவல் பண்ணுறதுனால இந்த மெம்பரேன் மேலே ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும். அந்த ப்ரெஷர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் த ப்ராசஸ் இஸ் கால்டு ஆஸ்மோசிஸ். அப்போ இது வழியாக இப்படி இது இந்த மாலிகூல்ஸ் போகிறது தான் நம்ம சவ்வூடு பரவல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது தஸ் ஆஸ்மோசிஸ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பேசேஜ் ஆஃப் சால்வெண்ட் மாலிகூல்ஸ் ஃப்ரம் லோயர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன். இது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எங்கே சால்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கோ அங்கிருந்து சால்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் எங்கே அதிகமாக இருக்கோ அதை நோக்கி சால்வெண்ட் மாலிகூல்ஸ் கரைப்பான் மூலக்கூறுகள் மட்டும் நகர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி முறையை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆஸ்மோசிஸ். அண்ட் திஸ் ஆஸ்மோசிஸ் ரிமெம்பர் இட் இஸ் குவைட் நேச்சுரல். இது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். பட் வாட் இஸ் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் தென்? அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட். ஆக்சுவலாக மாலிகூல்ஸ் வந்து இங்கிருந்து இப்படி மூவ் ஆகிறதா பார்த்தோம். அப்போ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, த ரிவர்ஸ் திங் வில் டேக் பிளேஸ். தட் இஸ் இப்போ என்ன ஆகுனா, வென் யூ அப்ளை ப்ரெஷர் ஓவர் திஸ் சைடு, இப்போ இங்கே ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோம், அப்போ அப்போ அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுனா, the solvent molecules present here will move from here to here. அப்ப இங்க இருக்கிற solvent molecules எல்லாம் இங்க மூவ் ஆக ஆரம்பிக்கும், leaving the salt here. அப்ப இங்க salt வந்து இங்கே தங்கிரும், இங்க இருந்து நல்ல தண்ணி மட்டும் இங்க மூவ் ஆகும். அப்ப actually நம்ம என்ன செய்வோம்னா, இந்த processல this side will keep the sea water and this will keep the soft water. அப்ப என்ன ஆகும்னா, தண்ணியில உள்ள உப்பு எல்லாம் இங்கே தேங்க ஆரம்பிச்சிரும், இங்கே வந்து நமக்கு நல்ல தண்ணி மட்டும் கிடைக்காரு, யூ கேன் ஜஸ்ட் டேப் இட் அவுட். ஸோ அதனால தான் என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலி ஆக்சுவலி ஃப்ளோ ஆஃப் சால்வெண்ட் வில் டேக் பிளேஸ் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வி கால் இட் அஸ் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிரின்சிபிளை நம்ம இண்டஸ்ட்ரியில் அப்ளை பண்ணுறாங்க. இதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டியூப்ஸ் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு தி எக்ஸஸ் ப்ரெஷர் இஸ் அப்ளைட் ஆன் த மோர் கான்சன்ட்ரேட் ரீஜின் ஆன் C1. அப்போ மூமெண்ட் ஆஃப் சால்வெண்ட் மாலிகூல்ஸ் டேக்ஸ் பிளேஸ் ஃப்ரம் C1 to C2, ரிவர்ஸ் நடக்குதுன்னு பார்த்தோம். இதை தான் நம்ம ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ஸோ திஸ் பிரின்சிபல் இஸ் அப்ளைட் ஃபார் த ரிமூவல் ஹார்ட்னஸ் ஆன் லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன்.
பர்டிகுலர்லி ஃபார் சீ வாட்டர் கன்வர்ஷன். சீ வாட்டர் கடல் நீரை குடிநீர் நீரை மாற்றுறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மெம்பரேங்கிறது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆர்வோ ப்ராசஸில் இப்படி தான் இருக்கும். ஒரு காலம் அதில் ஒரு மெம்பரேன் இருக்குது இங்கே. ஸோ இங்கேருந்து என்ன ஆகுதுன்னா மேலே ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோம், இது வழியாக ஃபில்டர் ஆகி இங்கே நல்ல தண்ணி மட்டும் நம்ம கிடச்சிட ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவல் காலம் இந்த மாதிரி இருக்கும். திஸ் இஸ் இண்டஸ்ட்ரியலி அவைலபிள். இப்படி தான் இருக்கும். இதில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து உப்பு தண்ணியை அனுப்பிச்சு, இன்னொரு பக்கம் நம்ம வி டேக் த சாஃப்ட் வாட்டர் அவுட். ஸோ இந்த எக்யூப்மெண்ட்டில் இப்படி தான் நடக்கும். இந்த எக்யூப்மெண்ட் இஸ் இது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அது ஆக்சுவலாக ரெண்டு சிலிண்டர், ஒரு சிலிண்டருக்குள்ளே இன்னொரு சிலிண்டர். ஒரு பக்கம் நம்ம அப்ளை பண்ணுறோம், அந்த ப்ரெஷர் போய் என்ன ஆகும்னா அதை ஃபில்டர் பண்ணி அந்த சால்ட்டெல்லாம் ரீடைன் பண்ணிவிடும். நல்ல தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா அந்த டியூப்பில் இன்னொரு சைடு நமக்கு கிடைக்கும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ கன்சென்ட்ரிக் சிலிண்டர்ஸ் விச் ஆர் செப்பரேட்டட் பை மீன்ஸ் ஆஃப் அ செமி பெர்மியபிள் மெம்பரேன். ஆக்சுவலாக இது எப்படி இருக்குன்றதை நம்ம ஒரு வீடியோ பார்க்குறது மூலமாக பார்க்கலாம். ஸோ இன்னர் சிலிண்டரில் ஹார்ட் வாட்டர் இருக்குது ஆர் சீ வாட்டர், அவுட்டர் சிலிண்டர் வந்து இட்ஸ் ஃபில்டு வித் பியூர் வாட்டர். ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியில் இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வென் ப்ரெஷர் இஸ் அப்ளைடு ஓவர் த பிஸ்டன், ஹையர் ப்ரெஷர் தென் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். இது முக்கியமான கண்டிஷன். அதன் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரை விட அதிகமான ப்ரெஷர் நம்ம அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணும்போது ப்யூர் வாட்டர் ஃப்ளோஸ் ஃப்ரம் த இன்னர் சிலிண்டர் டு த அவுட்டர் சிலிண்டர். ஸோ இது மாதிரி நடக்குது. ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை யூ கேன் ஜஸ்ட் சீ த வீடியோ. இது பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு இண்டஸ்ட்ரியல் வேர் டூ தே மேக் யூ திஸ் ஆர்வோ பிளான்ட்டு பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரி, அங்கேருந்து எடுத்த வீடியோ இது. ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஸோ திஸ் த காலம். ஆக்சுவலாக அந்த காலம் எப்படி இருக்குது? அஃப்கோர்ஸ் இட் இஸ் டூ டெக்னிக்கல், இந்த அளவுக்கு உங்களுக்கு வேண்டாம். பட் எனிவே ஜஸ்ட் பை த வே ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஐ வாண்ட் டு ஷேர் ஆல் தீஸ் திங்ஸ் வித் யூ. ஸோ திஸ் இஸ் ரோல்டு இன்டு ஏ பைப் ஆர் காலம். ஸோ வெவ்வேறு லேயர் இருக்குது. ஸோ தண்ணி அது வழியாக உள்ளே போகிறத பார்க்கலாம். ஒரு லேயரில் போயிட்டு அடுத்த லேயரில் அது ஃபில்டர் ஆகி அடுத்த லேயருக்கு போகும். இது பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம பார்த்த இண்டஸ்ட்ரியல் காலம். அங்கே எப்படி இருக்குது அந்த காலம் நான் அந்த பிக்சர் உங்களுக்கு முதலே காமிச்சேன். ஸோ இதை ரோல் பண்ணி இதை பேக் பண்ணி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. தண்ணி பாருங்கள், ஒரு காலத்திலேருந்து ஃபில்டர் ஆகி அடுத்த காலத்துக்கு வருது, வந்து சென்டரில் பைப் வழியாக உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ தட் இஸ் சாஃப்ட் வாட்டர் இஸ் கம்மிங் அவுட். ஸோ திஸ் இஸ் சீல்ட் அண்ட் கெப்ட் இன் டு ஏ லென்தி காலம். ஸோ இதை மூணு ஸ்டேஜாக இதில் காமிக்கிறேன். அஃப்கோர்ஸ் இவ்வளோ டீட்டெயில்ஸ் நமக்கு வேண்டியதில்லை. ஜஸ்ட் அந்த காலம் வந்து எப்படி செப்பரேட் பண்ணுது ஆர்ஓ ப்ராசஸ் யூஸ் பண்ணி அப்படின்ற அளவில் நம்ம தெரிஞ்சிட்டா போதும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அதனுடைய எக்ஸ்ட்ராக்ஷன் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் இருக்குது, அதுதான் காமிக்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் திங்,
ஹவு டு எஸ்டிமேட் த ஹார்ட்னஸ் இப்போ நம்ம பார்த்தோம் நீரில் கடினத்தன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த கடினத்தன்மை எவ்வாறு நம்ம எஸ்டிமேட் பண்ணுறது, அது எப்படி கணக்கு பண்ணுறது? ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வி மேக் யூஸ் ஆஃப் எ கெமிக்கல் கால் இடிடிஏ. இடிடிஏ அப்படின்ற ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம். இந்த இடிடிஎனுடைய எக்ஸ்பான்ஷன் என்னென்னா, எத்திலீன் டயமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு பேர். அண்ட் நார்மலி இந்த சோடியம் சால்ட் ஆஃப் இடிடிஏ இஸ் யூஸ்ட், அதனால் எத்திலீன் டயமின் டெட்ரா அசிட்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடிடியோட ஸ்ட்ரென்த் வந்து 0.01 இருக்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, அந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹார்ட்னஸை எஸ்டிமேட் பண்ண போகிறோம். ஸோ எ நோன் வாட்டர் சாம்பிள் இஸ் டைட்டேட்டட் எகைன்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இடிடிஏ ஆஃப் ஸ்ட்ரென்த் 0.01 m. எம்ங்கிறது மொலாரிட்டி. அப்போ இடிடியோட மொலாரிட்டி வந்து 0.01 m இருக்கிற சொல்யூஷன் நம்ம எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோம். இதோட வாட்டர் சாம்பிள் நம்ம எந்த வாட்டருடைய ஹார்ட்னஸை கண்டுபிடிக்கணுமோ அந்த வாட்டரை டைட்ரேட் பண்ணுறோம். தட் இஸ் யூ ஜஸ்ட் டேக் த இடிடிஏ இன் டு த பியூரட். இதை வந்து 100 ml ஆர் 10 ml ஆர் 50 ml யூ பிப்பெட் அவுட். ஸோ 100 ml நார்மலாக 100 ml எடுத்துக்கிறோம். ஸோ 100 ml பிப்பெட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அந்த இடிடிஏவோட டைட்ரேட் பண்ணுறோம். இதுக்கு நம்ம நார்மலாகவே டைட்ரேஷன்ஸ்க்கு நம்ம வி மேக் யூஸ் ஆஃப் சம் இண்டிகேட்டர். இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டருக்கு என்ன பேருன்னா, எரிக்ரோம் பிளாக் டீ அப்படின்னு பேர். இங்கே யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டரோட நேம் வந்து எரிக்ரோம் பிளாக் டீ அப்படின்னு சொல்லுவோம். And all EDTA titrations are conducted only at a specific range of pH. This is very important. நம்ம ஆல்ரெடி ஆசிட் பேஸ் சாப்டரில் பிஹெச் பற்றி பார்த்துருக்கோம். இந்த இடிடிஏ டைட்ரேஷனில் த பிஹெச் பிளேஸ் எ வெரி வெரி வைட்டல் ரோல். ஏன்னா இடிடிஏ வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இட் ஹஸ் காட் 6 ligands சொல்லுவோம். இது வந்து 6 இடத்துல வந்து மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். அப்போ காம்ப்ளெக்ஸுங்கிறது காம்பவுண்டோட பெரிய மாலிகூல். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும். பட் அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் எப்போ எஃபெக்டிவாக இருக்கும்னா, ஒன்லி அட் அ ஸ்பெசிஃபிக் பிஹெச். ஒரு பர்டிகுலர் பிஹெச்சில் மட்டும்தான் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ அந்த பிஹெச்சை கண்டிப்பாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்போ இடிடிஏ டைட்ரேஷனாலே இந்த பிஹெச் மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ பிஹெச் மெயின்டெனன்ஸ்க்கு என்ன செய்வோம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஃபார் பிஹெச் மெயின்டெனன்ஸ் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் அ பஃபர். பஃபர் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் பார்த்துருக்கோம். இந்த பஃபரோட வேலை என்னென்னா, இட் வில் ரீடெயின் த பிஹெச். ஒரு பிஹெச் ஒரு மீடியத்தில் அந்த பிஹெச்சை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம பஃபர் ஆட் பண்ணுவோம். அதனால் இங்கே நம்ம ஆட் பண்ணக்கூடிய பஃபருக்கு என்ன பேருனா, அம்மோனியா பஃபர் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம கானிக்கல் ஃப்ளாஸ்கில் யூ ஜஸ்ட் பிப்பெட் அவுட் த நோன் வால்யூம் ஆஃப் வாட்டர் சாம்பிள், யூ ஆட் அம்மோனியா பஃபர் அண்ட் ஆல்சோ யூ ஆட் எரிக்ரோம் பிளாக் டீ இண்டிகேட்டர். ஸோ இது மூணையுமே அந்த கானிக் ஃப்ளாஸ்க்கு ஆட் பண்ணிட்டு ஃபைனலி யூ டைட்ரேட் வித் த ஸ்டாண்டர்ட் இடிடிஏ. ஸோ இனிஷியலி எரிக்ரோம் பிளாக் டீ ஃபார்ம்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் வித் மெட்டயான்ஸ். இதனோட பிரின்சிபல் என்னென்னா, எரிக்ரோம் பிளாக் டீ ஃபார்ம்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் வித் மெட்டலயான்ஸ். இந்த எரிக்ரோம் பிளாக் டீன்ற இண்டிகேட்டரும் அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த கடினத்தன்மை அப்படின்னு சரக்கூடிய அந்த கால்சியம் மெக்னீஷியத்தோட சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். பட் அதே நேரத்தில் இந்த இடிடிஏவும் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். பட் த திங் இஸ், த எரிக்ரோம் பிளாக் டீ காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா இடிடிஏ மெட்டல் காம்ப்ளெக்ஸ் அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. பட் இடிடிஏ மெட்டல் காம்ப்ளெக்ஸ் வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். அதனால் என்ன ஆகும்னா, வென் யூ ஸ்டார்ட் டைட்ரேட்டிங் திஸ் இடிடிஏ எகெயின்ஸ்ட் திஸ் எரிக்ரோம் பிளாக் டீ ஆடட் வாட்டர், ஆல் த மெட்டலயான்ஸ் ஆர் ஸ்னாச்ட் அவே பை இடிடிஏ. ஸோ முதல்ல இருக்கிற இந்த எரிக்ரோம் பிளாக் டீயோட ஃபார்ம் பண்ணியிருக்கிற அந்த மெட்டல் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா, அதில் இருக்கிற மெட்டல் அயான்ஸ் எல்லாமே இந்த இடிடிஏ டைட்ரேட் பண்ணும்போது அது எல்லாத்தையும் அது பிடுங்கிட்டு வெளியில் வந்துடும். அப்போ த மெட்டல் காம்ப்ளெக்ஸ் இஸ் மோஸ்ட் ஸ்ட்ராங்கர். இது ஏன் இந்த மாதிரி வருதுன்னா, பிகாஸ் த இடிடிஏ மெட்டல் காம்ப்ளெக்ஸ் இஸ் ஸ்ட்ராங்கர், வேர் இஸ் எரிக்ரோம் பிளாக் டீ மெட்டல் காம்ப்ளெக்ஸ் இஸ் வீக்கர் வென் கம்பேர்ட். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சர்டன் ஸ்டேஜில் த என்டையர் மெட்டலயான்ஸ் தட் இஸ் ப்ரெசென்ட் இன் த ஹார்ட் வாட்டர் சாம்பிள் ஆர் ஐ மீன் இட் ஃபார்ம்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் வித் இடிடிஏ. எல்லா கம்ப்ளீட்டாக காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிவிடும். அப்போ என்ன ஆகும்னா, எரிக்ரோம் பிளாக் டீ மட்டும் தனியாக நிற்கும். அப்போ தனியாக இருக்கும்போது அந்த எரிக்ரோம் பிளாக் டீனுடைய கலர் பார்த்திங்கன்னா, தண்ணியில் இட் இஸ் ப்ளூ கலர். அப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது கலர் வந்து பிங்க் கலர். அப்போ இனிஷியலாக பார்த்திங்கன்னா, இனிஷியலாக வந்து இந்த எரிக்ரோம் பிளாக் டீ ஃபார்ம் பண்ண பிறகு அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு பிங்க் கலராக இருக்கும். கம்ப்ளீட்டாக இது எல்லாமே இடிடிஏ வந்து எல்லாம் ஸ்னாச் பண்ணி வெளியில் வந்த பிறகு வெறும் எரிக்ரோம் பிளாக் டீ மட்டும் தனியாக நிற்கும். அந்த டைமில் உங்களுக்கு கலர் வந்து ப்ளூ கலராக இருக்கும். அப்போது இடிடிஏ இஸ் டைட்டட் எகென்ஸ்ட் ஹார்ட் வாட்டர், த மெட்டலயான்ஸ் ஆர் ஸ்னாச்ட் அவே ஃப்ரம் த எரிக்ரோம் பிளாக் டீ மெட்டல் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஃபைனலி த இண்டிகேட்டர் அலோன் இஸ் லெஃப்ட் பிஹைண்ட் விச் இஸ் ஸ்டீல் ப்ளூ இன் கலர். ஸோ ஸ்டீல் ப்ளூங்கிறது நல்ல பாலிஷ் ஸ்டீலில் உள்ள ஒரு கனல், அதுதான் நம்ம ஸ்டீல் ப்ளூன்னு சொல்கிறோம். இண்டிகேட்டிங் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ரியாக்ஷன். அப்போ ஸ்டீல் ப்ளூ வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கலர் வந்து அங்கே ஐ மீன் டைட்ரேஷன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். என் பாயிண்ட் வந்துருச்சு, ரியாக்ஷன்ஸ் ஓவர்னு அர்த்தம். அந்த டைமில்
யூ ஜஸ்ட் நோட் த வால்யூம் ஆஃப் இடிடிஏ கன்சியூம்டு. ஸோ அப்போ இடிடிஏ வந்து எவ்வளோ கன்சியூம் ஆகிருக்கு பாருங்கள். அந்த டைமில் பார்க்குறத நம்ம விஎம்எல் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ இடிடிஏ டோட்டல் கன்சியூம்டு, அந்த 100 ml நம்ம வாட்டர் எடுத்துக்கிறோம், அந்த 100 ml வாட்டருக்கு இடிடிஏ வந்து எவ்வளோ கன்சியூம் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு ml இருக்கும், மேபி 9 ml 10 ml ஓ சம்திங், பட் ஜென்ரலி வி கீப் இட் ஆஸ் விஎம்எல் அப்படின்னு வச்சுக்கிறோம். அண்ட் அனதர் ஃபேக்டர் யூ ஷுட் ரிமெம்பர் இன் தீஸ் டைட்ரேஷன்ஸ், தட் இஸ் 1 ml ஆஃப் 0.01 ml இடிடிஏ ஈக்குவல் டு 1 mg கால்சியம் கார்பனேட். நார்மலாக இந்த மாதிரி டைட்ரேஷன்ஸில் இந்த ஃபேக்டரை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னா 1 ml ஆஃப் 0.01 ml இடிடி, தட் இஸ் இடிடிஏ நம்ம பியூரட் எடுத்துக்கிறோம், அந்த பியூரட்டில் 1 ml உங்களுக்கு ரீடிங் வருதுன்னா என்ன அர்த்தம்னா தட் இஸ் ஈக்குவலன் டு 1 mg கால்சியம் கார்பனேட் அப்படின்னு அர்த்தம். அப்போ எத்தனை ml நம்ம கன்சியூம் ஆயிருக்கோ அவ்வளோ mg கால்சியம் கார்பனேட் நமக்கு இந்த தண்ணியில் இருக்கிறது அர்த்தம். வில் ஜஸ்ட் டூ த கால்குலேஷன் ஹியர். ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் சாம்பிள் டேக்கன் 100 ml. ஸோ 100 ml நம்ம சாம்பிள் எடுத்துக்கிறோம். இடிடி எவ்வளோ கன்சியூம் ஆகுது, விஎம்எல் கன்சியூம் ஆகுது. ஸோ விடிடிஏ வந்து விஎம்எல் கன்சியூம் ஆகுது. அப்போ 1 ml ஆஃப் 0.01 ml இடிடிஏ ஈக்குவல் டு 1 mg கால்சியம் கார்பனேட். அப்போ விஎம்எல் விமில்லிகிராம். ஸோ 1 ml கன்சியூம் ஆச்சுன்னா 1 mg. அப்போ எக்ஸ்எம்எல் கன்சியூம் ஆச்சுன்னா எக்ஸ்மில்லிகிராம். விஎம்எல் கன்சியூம் ஆச்சுன்னா விமில்லிகிராம். அப்போ 100 ml சாம்பிள் எடுக்கிறோம் நம்ம, 100 ml சாம்பிளில் விமில்லிகிராம் கால்சியம் கார்பனேட் இருக்குது. அப்போது 100 ml இவ்வளோ இருக்குன்னா 1000 ml எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 100 ml வி அப்படின்னா 1000 ml யூ ஹாவ் this much. So, V by 100 multiplied by 1000 mg per liter. So, this is the hardness that is determined in the volumes of sample taken. So, just we'll do some problems. சில ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ 100 ml ஆஃப் சாம்பிள் ஆஃப் வாட்டர் கண்டெயின்ஸ் 15.2 mg ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஈக்குவலன்ட். எக்ஸ்பிரஸ் த ஹார்ட்னஸ் இன் மில்லிகிராம் பர் லிட்டர் அண்ட் இன் பிபிஎம். ஸோ ஹார்ட்னஸை வந்து நம்ம 2 யூனிட்டில் சொல்கிறோம். ஒன்று மில்லிகிராம் பெர் லிட்டர் அப்படின்ற ஒரு யூனிட்டு, இன்னொன்று பிபிஎம் அப்படின்ற ஒரு யூனிட். இந்த பிபிஎம் அப்படின்றது என்னென்னா பார்ட்ஸ் பெர் மில்லியன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த 2 யூனிட்லேயும் இந்த ஹார்ட்னஸை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். இது எப்படி பண்ண போகிறோம் பார்க்கலாம். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ வாட் ஆர் த டேட்டா கிவன், கிவன் டேட்டா இஸ் 100 ml ஆஃப் வாட்டர் சாம்பிள் கண்டெயின்ஸ் 15.2 mg. ஸோ இது கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ 100 ml சாம்பிள் டைட்ரேட் பண்ணுறாங்க. அப்போது அதில் எவ்வளோ நமக்கு கால்சியம் கார்பனேட் இருக்குது அப்படின்னா 15.2 mg இருக்குது. ஸோ எக்ஸ்பிரஸ் த ஹார்ட்னஸ் இன் மில்லிகிராம் பர் லிட்டர் அண்ட் இன் பிபிஎம் சொல்கிறாங்க. அப்போது 100 ml எவ்வளோ இருக்குன்னா 1000 ml எவ்வளோ இருக்கும். இட்ஸ் வெரி டைரக்ட். ஸோ 15.2 / 100 மல்டிப்ளைட் பை 1000 வில் கிவ் யூ 152 mg பர் லிட்டர். ஸோ நெக்ஸ்ட் திங், யூ ஹாவ் டு கன்வெர்ட் திஸ் இன் டு பிபிஎம். இந்த மில்லிகிராம் பர் லிட்டருங்கிற யூனிட்டை பிபிஎம்க்கு மாற்றணும், பார்ட்ஸ் பர் மில்லியனாக மாற்றணும். அப்போ எப்படி மாற்றுறது, ஹவு டு கன்வெர்ட் திஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூ மேக் திஸ் மில்லிகிராம் இன் டு கிராம். ஸோ மில்லிகிராமு முதல்ல கிராமுக்கு மாற்றுறோம். அப்போ ஹவு டு கன்வெர்ட் திஸ் மில்லிகிராம் இன் டு கிராம், டிவைடட் பை 1000 ஆர் மல்டிப்ளை பை 10⁻³. ஸோ 152 mg நமக்கு கண்டுபிடிச்சது. இப்போ வென் யூ வாண்ட் டு கன்வெர்ட் திஸ் இன் டு கிராம், யூ மல்டிப்ளை இன் டு 10⁻³. அப்போ 1000 வகுக்கிறதுக்கு பதிலாக 10⁻³ பெருக்கிறோம், ரெண்டும் ஒன்று தான். அதர்வைஸ் we just keep it as such, 152 × 10⁻³ gram அப்படின்னு வச்சுக்கிறோம். மில்லிகிராமை இப்போ கிராமை மாற்றியாச்சு. ஸோ அப்போ இது வந்து இவ்வளோவில் இருக்குது. அப்போ 10⁻⁶ gram அப்படின்றது தான் 1 million. இதுதான் 1 million. 1,000,000ங்கிறது 1 million சொல்கிறோம். 1 million 1,000,000. அப்போ 10⁻⁶ gram எவ்வளோ இருக்கும், அப்போது 1000 gram எவ்வளோ இருக்குன்னா 10⁻⁶ எவ்வளோ இருக்கும். அப்போ 152 × 10⁻³ gram கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இது 1000 ml எடுத்துக்கிறதுனால 1000 ml. ஸோ டிவைட் பை 1000 மல்டிப்ளை பை 10⁻⁶. அப்போ 152 ppm. அப்போ 152 mg பர் லிட்டர் ஆர் 152 ppm. ஸோ திஸ் இஸ் அனதர் எக்ஸாம்பிள். ஸோ 100 ml ஆஃப் சாம்பிள் வென் டைட்டட் அகைன்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இடிடிஏ ஆஃப் ஸ்ட்ரென்த் 0.01 ml, இட் கன்சியூம்டு 11.6 ml. எக்ஸ்பிரஸ் த ஹார்ட்னஸ் இன் பிபிஎம். டைரெக்டாக பிபிஎம் கேட்டிருக்காங்க. த சேம் திங், சாம்பிள் ஆஃப் வாட்டர் எவ்வளோ எடுத்திருக்கோம், 100 ml. ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் சாம்பிள் 100 ml, வால்யூம் ஆஃப் இடிடிஏ கன்சியூம்டு 11.6 ml, ஸ்ட்ரென்த் ஆஃப் இடிடிஏ பார்த்தீங்கன்னா 0.01 ml, தட் இஸ் ஆல்ரெடி கிவன். அண்ட் 1 ml ஆஃப் 0.01 ml இடிடிஏ கொட்டு 1 mg கால்சியம் கார்பனேட். அப்போ 1 ml 1 mg சமம். அப்போ நான் 11.6 ml அப்படின்றது 11.6 mg சமம். அப்போ அந்த 11.6 ml எவ்வளோவில் இருக்குது, 100 ml இருக்குது. அப்போ 100 ml 11.6 gram. அப்போ 10⁻⁶ எவ்வளோ இருக்கும், அப்போது 11.6 × 10⁻³ டிவைடட் பை 100 × 10⁻⁶, அப்போ 116 ppm.
So, this is again another practical application of a problem. 50 ml of sample of hard water when titrated against standard EDTA of strength is 0.020 m. It consumed 16.7 ml. The same volume of water sample after boiling required only 8.5 ml. Calculate the carbonate and non-carbonate hardness. So, already we have seen temporary hardness and remove by boiling. தண்ணியை கொதிக்க வைக்கும்போது டெம்பரரி ஹார்ட்னஸ் போயிடும், பர்மனெண்ட் ஹார்ட்னஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போது இங்கே என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல 50 ml எடுத்துகிட்டு ஸ்டாண்டர்ட் இடிடியோட டைட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ டைட்ரேட் பண்ணும்போது, ஸோ இனிஷியலாக இதுதான் 16.7ங்கிறது டோட்டல் வால்யூம் ஆஃப் இடிடியே கன்சியூம்டு, அப்போ இது வந்து டோட்டல் ஹார்ட்னஸ்க்கு சமம். அப்புறம் தண்ணியை கொதிக்க வைக்கிறோம், கொதிக்க வச்ச பிறகு எகைன் யூ டைட்ரேட் வித் த சேம் சாம்பிள், அப்போ என்ன ஆகுதுன்னா 8.5 ml. அப்போ டெம்பரரி ஹார்ட்னஸ் எல்லாம் போயிடுச்சு, பாயில் ஆகிறதுனால ப்ரிசிடேட்டாக வெளியில் போயிடுச்சு. அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா பர்மனெண்ட் ஹார்ட்னஸ் மட்டும்தான் இருக்குது, தட் இஸ் 8.5 ml. ஸோ யூ டிட்டர்மின் த டோட்டல் ஹார்ட்னஸ், டிட்டர்மின் த பர்மனெண்ட் ஹார்ட்னஸ், சப்ட்ராக்டிங் வில் கிவ் யூ த டெம்பரரி ஹார்ட்னஸ். சி, ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் சாம்பிள் 50 ml, வால்யூம் ஆஃப் இடிடியை கன்சியூம்டு 16.7 ml, ஸ்ட்ரென்த் ஆஃப் இடிடிங்கிறது 0.01 m. அப்போ 1 ml 1 mg, அப்போ 16.7 ml, 16.7 mg. இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாட்டரில் நார்மலாக. ஸோ 1 ml 1 mg, 16.7 ml, 16.7 mg. அப்போ ஹார்ட்னஸ் இன் 15 ml ஈக்குவல் டு 16.7 டைம்ஸ் 10⁻³ கிராம், பிகாஸ் மில்லிகிராம் இஸ் கன்வெர்ட்டட் இன்ட்டு கிராம். அப்போ 50 ml எவ்வளோ கிராம் இருக்குது, அப்போ 10⁻⁶ எவ்வளோ இருக்கும். ஸோ 16.7 டைம்ஸ் 10⁻³ டைம்ஸ் 10⁻⁶ டிவைடட் பை 50, அப்போ 334 ppm. ஸோ திஸ் இஸ் அ டோட்டல் ஹார்ட்னஸ். அப்போ 16.7 ml கன்சியூம் ஆனதுனால டோட்டல் ஹார்ட்னஸ்ங்கிறது 334 ppm. ஆஃப்டர் பாயிலிங் த டெம்பரரி ஹார்ட்னஸ் வில் பி ரிமூவ்டு இல்லையா. ஸோ வால்யூம் ஆஃப் இடிடியை கன்சியூம்ட் ஆஃப்டர் பாயிலிங் இஸ் 8.5 ml. இப்போ 8.5 ml கன்சியூம் ஆகுது. அப்போ 1 ml 1 mg, எகெயின் 8.5 ml ஈக்குவல் டு 8.5 mg. அப்போ 50 ml வாட்டர் சாம்பிளுக்கு 8.5 டைம்ஸ் 10⁻³ கிராம். அப்போ எகெயின் பார்த்தீங்கன்னா மில்லிகிராம் யூ ஆர் கன்வெர்ட்டிங் இன்டூ கிராம். அப்போ 10⁻⁶ எவ்வளோ இருக்கும். ஸோ 50 ml எவ்வளோ இருக்குன்னா 10⁻⁶. ஸோ 10⁻⁶ கிராம் ஆஃப் வாட்டர் வுட் கண்டெயின் 8.5 டைம்ஸ் 10⁻³ டைம்ஸ் 10⁻⁶ டிவைடட் பை 50. அப்போது திஸ் இஸ் த பர்மனெண்ட் ஹார்ட்னஸ், 170 ppm. ஸோ திஸ் இஸ் த பர்மனெண்ட் ஹார்ட்னஸ். ஸோ டெம்பரரி ஹார்ட்னஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஹார்ட்னஸ் மைனஸ் நான் கார்பனேட் ஹார்ட்னஸ் ஆர் த பர்மனெண்ட் ஹார்ட்னஸ். அப்போ 334ங்கிறது ப்ரீவியஸில் பார்த்தோம் டோட்டல் ஹார்ட்னஸ், அப்போ 170ங்கிறது பர்மனெண்ட் ஹார்ட்னஸ், சப்ட்ராக்டிங் வில் கிவ் யூ த டெம்பரரி ஹார்ட்னஸ். அப்போ டெம்பரரி ஹார்ட்னஸ்ங்கிறது இஸ் 164 ppm. இஸ் அகெயின் அனதர் ப்ராப்ளம். ஸோ எ சாம்பிள் ஆஃப் 100 ml ஆஃப் வாட்டர் சாம்பிள் கன்சியூம்டு 8.8 ml ஆஃப் இடிடிஏ ஆஃப் ஸ்ட்ரென்த் 0.02 m. எஸ்டிமேட் த ஹார்ட்னஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் இட் இன் milligram per liter and in ppm. So what is the difference? Just note here, the difference is instead of taking 0.01 m EDTA, we have taken 0.02 m. that makes the difference. So in the problem la enna vyathyasamana or vishayam appadina EDTA oda strength generally 0.1 m dhaan kudupanga, inge enna kuduthirukku appadina 0.2 m kuduthirukku. Appo first of all you should make the conversion for 0.2 m. so modhalla adha neenga seiyanum. So, what is the equivalent calcium carbonate equivalent for 0.2 m 1 ml? எவ்வளோக்குங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் நம்ம ப்ராப்ளம் போடணும். இப்போ கிவன் டேட்டா, வால்யூம் ஆஃப் சாம்பிள் 100 ml, தட் இஸ் கிவன். வால்யூம் ஆஃப் இடிடியை கன்சியூம்டு 9.8 ml. ஸ்ட்ரென்த் ஆஃப் இடிடியே 0.02 m. ஸோ 1 ml 1 mg அப்படின்னா 1 ml 0.02 அப்படிங்கும்போது 2 mg. ஸோ 9.8 ml 9.8 டைம்ஸ் 2. ஏன்னா 1 ml 1 mg 0.1 m இருந்தால், 1 ml ஆஃப் 0.2 m இருந்தால் திஸ் இஸ் 2 mg ஈக்குவல். அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா யூ ஆர் மல்டிப்ளைங் திஸ் பை 2. அப்போ 100 ml ஆஃப் சாம்பிள் கண்டெயின்ஸ் 19.6 mg. அப்போ 1000 ml அப்படிங்கும்போது 19.6 டைம் 1000 டிவைடட் பை 100. ஸோ திஸ் இஸ் த ஹார்ட்னஸ் ஃபார் 1000 ml. அப்போ 10⁻⁶, தட் இஸ் ஃபார் கன்வெர்ட்டிங் இன் டு ppm. ஸோ 196 டைம்ஸ் 10⁻³ டைம்ஸ் 10⁻⁶ டிவைடட் பை 1000, திஸ் இஸ் 196 ppm. அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் யூ ஷுட் லுக் இன் டு த ஃபேக்ட் வெதர் த இடிடிஏ ஸ்ட்ரென்த் இஸ் 0.1 ஆர் 0.2, அதையும் பார்த்து தான் நம்ம ப்ராப்ளம் போகணும்.
ஸோ லெட் மீ சம்மரைஸ் வாட் வி ஹவ் சீன் ஸோ ஃபார். ஸோ முதல்ல நம்ம பார்த்தது, வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மெத்தட். ஸோ முதல்ல ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மெத்தட் அப்படின்றது பார்த்தோம். அப்போது ஆஸ்மோசிஸ்னு என்ன, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னு என்ன, சவ்வூடு பரவல் முறை. அப்போ இங்கே எதிர்மறை சவ்வூடு பரவல், முக்கியமாக இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடல் தண்ணீரை குடிநீராக மாற்றுறதுக்கு இது முக்கியமாக பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி வீட்டில் இன்றைக்கி எவ்ரி ஹவுஸ் தே ஹாவ் திஸ் ஆர்ஓ பிளான்ட், இன்றைக்கி நிறைய வீடுங்களில் இதை வச்சுருக்கோம். ஸோ கடினத்தன்மை நல்ல தண்ணியாக மென்னீராக மாற்றுறதுக்கு இது பயன்படுது. வி ஹவ் சீன் அபவுட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் ஹார்ட்னஸ் யூஸிங் இடிடிஏ. ஸோ இடிடிஏ பயன்படுத்தி நீரினுடைய கடினத்தன்மையை அளப்பது பற்றி பார்த்தோம். ஸோ அதில் முக்கியமாக டெம்பரரி ஹார்ட்னஸ், பர்மனெண்ட் ஹார்ட்னஸ் ரெண்டும் இருந்துனா அதை எப்படி அளக்கிறது, அதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதில் சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை போடுறது மூலமாக யூ கேன் பி தரோ வித் திஸ் இடிடி டைட்ரேஷன்ஸ். அந்த ப்ரின்சிபிள்ஸை நம்ம நல்லாவே புரிஞ்சிக்க முடியும். தென் வாட் ஆர் த கொஸ்டின்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் சாப்டர். ஸோ பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த யூனிட்ஸ் ஆஃப் ஹார்ட்னஸ். அஃப்கோர்ஸ் இது டேரெக்டாக நான் கொடுக்கல, அந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கேன். ஸோ யூனிட்ஸ் ஆஃப் ஹார்ட்னஸ், கடினத்தன்மையினுடைய அளவைகள் என்னென்ன அளவெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எது மாதிரி மெஷர் என்ன அளவு இதுக்கு பயன்படுத்துகிறோம் கடினத்தன்மையை அளக்கிறதுக்கு. ஸோ ஒன்று மில்லிகிராம் பர் லிட்டர், இன்னொன்று பிபிஎம் பார்ட்ஸ் பர் மில்லியன் சொல்கிறது. ரெண்டு யூனிட்டில் நம்ம ஹார்ட்னஸை கடினத்தன்மையை நம்ம வெளியில் சொல்கிறோம். அண்ட் வாட் ஆர் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹார்ட் வாட்டர். ஸோ கடின நீர்னால் என்ன நமக்கு பிரச்சனை வருது, இது அஃப்கோர்ஸ் நம்ம அடுத்த யூனிட்டில் பார்ப்போம். அண்ட் வாட் இஸ் அ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ஸோ ஆஸ்மோசிஸ்னா என்ன, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னா என்ன, தட் இஸ் அ மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட் மாலிகூல்ஸ் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன். அந்த மெத்தடு தான் நம்ம ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு இந்த பார்ட்ஸி யூ கேன் எக்ஸ்பெக்ட் தீஸ் டூ கொஸ்டின்ஸ், எக்ஸ்பிளைன் த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மெத்தட் ஃபார் த ரிமூவல் ஆஃப் ஹார்ட்னஸ். நீரினுடைய கடினத்தன்மையை நீக்குவதற்கு எதிர்மறை சவ்வோடு முறை எவ்வாறு பயன்படுகிறது. அடுத்தது, ஹவில் யூ எஸ்டிமேட் த ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் யூஸிங் இடிடிஏ. ஸோ இடிடிஏ பயன்படுத்தி நீரினுடைய கடினத்தன்மையை நம்ம எவ்வாறு அளக்க முடியும் அப்படின்றத பார்த்தோம். அதோடு இல்லாமல் வி ஆல்சோ சீன் செவரல் ப்ராப்ளம்ஸ் இன் திஸ். கண்டிப்பாக எக்ஸாமில் அதர் யூ மே பி ஆஸ்ட் டு கால்குலேட் த ஹார்ட்னஸ். ஸோ இந்த இடிடிஏ டைட்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஹார்ட்னஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராப்ளம்ஸ் கூட இதில் கேட்பாங்க. தட் ஆல்சோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் சாப்டர். So that's all about this. Thank you.